ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் என்ன பேச போகிறேன், ஐபிஎல் நடந்துட்டுருக்குல்ல, எஸ்ஆர்ஹெச் பற்றி பேச போகிறேன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க ஸ்குவாட் ரிவ்யூ. எஸ், பிக் ஷாப்பிங், பிக் டீம், யூனோ, பிரையன் லாரா, ஹாரி மேட்ஸ், லாரி அப்படி கூட சொல்லலாம். என்னன்னு கேட்குறீங்களா, ஹாரி ப்ரூக் எடுத்துட்டாங்களா? எடுத்தோடனே ஹாரி ப்ரூக் 13 கோடி 25 லட்சத்துக்கு எடுத்தாங்க. தே கேன் அஃபோர்ட், ஏன்னா அவங்ககிட்ட தான் நிறைய பர்ஸ் இருந்தது. 42 கோடி எப்படி வந்ததுன்னா, கேன் வில்லியம்சனையும் நிக்லஸ் போரான்னு நோத்தி விட்டாங்க, அதிலேயே அவங்களுக்கு ஒரு 25 கோடி கிடச்சிருச்சு. எனிவே, எடுத்தோடனே ஹாரி ப்ரூக் அண்ட் மயங்க் அகர்வாலுக்கும் போனாங்க. அது எனிட்ட ஓப்பனர், ஏன்னா கேன் வில்லியம்சன் இல்லை. மயங்க் அகர்வால் இஸ் எ வெரி குட் பிளேயர், 145 இதில் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் விளையாடுவார். எதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல பஞ்சாபில். மேபி தவனை கேப்டனாக கூட. எனிவே, அதெல்லாம் முடிஞ்சு போன கேஸ். எனிவே, இப்போ தே ஹேவ் அ வெரி குட் ஷாப்பிங், டிட் வெரி குட் ஷாப்பிங். 4 ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்தாங்க. ஹாரி ப்ரூக், அகில் ஹுசைன் இஸ் எ வெரி குட் லெக் ஸ்பின்னர், வெஸ்ட் இண்டியன் பிளேயர். ஹென்றி கிளாசன், வெரி குட் விக்கெட் கீப்பிங், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல் தி ரெஸ்ட், வெரி குட் லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ், பட் தே ஆர் விக்கெட் டேக்கர். ஸ்பின்னர் வின் யூ டோர்னமெண்ட், நான் எப்போது சொல்கிறது, பேட்ஸ்மேன் கேன் வின் யூ ஒன்லி மேட்சஸ். ஆல்ரெடி அவங்க ஃபஜல் ஃபாரூக்கி, ஐடன் மார்க்ரம், கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் மார்க்கோ ஜான்சன் ரீட்டர்ன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களும் வெரி குட் பிளேயர் ஆல்சோ, வெரி ஸ்ட்ராங் சைடு தான் எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் த ஒன்லி டீம் 150 ரன் எடுத்த கூட இவங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும் எப்போதுமே. தட் வாஸ் தேர் ஃபார்முலா த்ரூ அவுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தேர் கோர் போலிங் வந்து இந்தியன் போலிங்கை தான் எப்போதுமே ரிலே பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் தேவ் 3 ஸ்ட்ராங் போலிங் அட்டாக், உம்ரான் மலிக், புவனேஸ்வர் குமார் அண்ட் டி நட்ராஜன், நம்ம நட்டு இது யார்கர் மன்னன். ஸோ இந்த 3 ஃபாஸ்ட் போலிங் அண்ட் ஹைதராபாத் பிச்சு 9 மேட்சஸ் விளையாடணும். அந்த பிச்சு எப்போதுமே இட் ஹெல்ப்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ், பவுன்சி பிச்சரு, பால் வில் ரைஸ், இட் வில் மூவ், இட் வில் டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதனால் அது தகுந்த மாதிரி தான் டீம் எடுத்திருக்காங்க. அண்ட் 4 ஓவர்சீஸு, அப்புறம் லோக்கல் பிளேயர் நிறையா, இப்போ கேன் வில்லியம்ஸை நோத்தி விட்டதுனால இவ்வளோ பேர் எடுக்க முடியுது. அன்மல் பிரீத் சிங், நிதிஷ்குமார், மயங்க் டாகர், உபேந்திர யாதவ், சன்வீர் சிங், சமத் வியாஸ் அண்ட் விராந்த் சர்மா, 2 கோடி 60 லட்சம். இவங்களாம் எப்போ விளையாடுவாங்க என்னன்னு எனக்கே தெரியல. ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹாரி ப்ரூக் இஸ் அ வெரி குட் பாய். ரீசெண்டாக தான் 300 அடிச்சுட்டு வந்திருக்காரு பாகிஸ்தானில், ஏஷியன் கண்டிஷனில் விளையாடக்கூடியவர். அண்ட் பாகிஸ்தான், இந்தியா, ஓவர்சீஸ் கண்டிஷன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் இங்கிலாண்டில் எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. சாரி, இங்கிலாந்து பிளேயர், ஆஸ்திரேலியா தானே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். பட் இஸ் ஆல்ரெடி பிளேட் இன் பாகிஸ்தான், பிஎஸ்எல் விளாண்டார், மேன் ஆஃப் த சீரீஸ், டெஸ்ட் மேட்ச்சில் அவர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ், T20 அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் இப்போது பாகிஸ்தானில் நடந்த சீரீஸில். ஸோ எவ்ரி சைட் கேன் வின் இந்த டோர்னமெண்ட்டில். பார்த்தீங்கன்னா 10 டீமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் திஸ் டீம் ஹேஸ் வெரி குட் பவர் ஹிட்டிங், மிடில் ஆர்டரில் சாலிட் பவர் ஹிட்டிங். நான் அவங்க பேட்டிங் ஆர்டரோட சொல்கிற பாருங்களேன், மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி டாப் 3, 4, 5, 6 ஓவர்சீஸ் ஆடன் மார்க்ரம், கிளென் ஃபிலிப் விக்கெட் கீப்பர். ஒன்று கிளென் ஃபிலிப் பண்ணணும், இல்லை ஹென்றி கிளாசன் பண்ணணும், இந்தியன் விக்கெட் கீப்பரே இல்லை, இந்த 2 விக்கெட் கீப்பரில் ஒருத்தர் விளாடணும். கிளென் ஃபிலிப்ஸ் விக்கெட் கீப்பர், ஹாரி ப்ரூக் பாருங்கள் நம்பர் 7, வாஷிங்டன் சுந்தர், நம்ம சுந்தர் ஈ கேன் ஆல்சோ டாங் த பால் நம்பர் 7. அப்புறம் 8 புவனேஸ்வர் குமார், ஈ கேன் ஆல்சோ ஹிட் சிக்ஸஸ் புவனேஸ்வர் குமார். அப்புறம் 9 ஆதில் ராஷித், இஃப் தே வாண்ட் டு பிளே 2 ஸ்பின்னர், ஆதில் ராஷித் 9. அப்புறம் 10 உம்ரான் மலிக், 11 நட்ராஜன். 3 ஃபாஸ்ட் பாலிங் சொல்கிற 2 ஸ்ட்ராங் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஆதில் ராஷித் இருக்காங்க. பார்ட் டைமர் இருக்காங்க இவங்ககிட்ட, தேவைப்பட்ட ஆடன் மார்க்ரம் போடுவார், அபிஷேக் சர்மா கூட 2 ஓவர் போடுவார். போன சீசனில் அபிஷேக் சர்மா பவர் பிளேயிலே போட்டார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர். ஏன்னா ஐம் ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், தேர் வெரி குட். பேக்கப் கீப்பரை மேபி கிளாஸனை வச்சுக்கலாம், சப்போஸ் கிளென் பிலிப் விளையாடல இன்ஜுரினாலேயோ, இல்லை இந்த மிடில் ஆர்டர் சொன்னால ஆடன் மார்க்ரம், கிளென் பிலிப், ஹாரி ப்ரூக்கில் யாராவது ஒருத்தர் இன்ஜுரி நேஷனல் டூட்டி போனால் கூட ஆண்ட்ரி க்ளோசன் இருக்காங்க. நல்லா பிளான் பண்ணி தான் பிரையன் லாரா எடுத்திருக்காரு டீமை, வெரி குட். அண்ட் இந்தியன் கோர் அவங்களே நல்லா ரீட்டர்ன் தான் பண்ணியிருந்தாங்க, ராகுல் திரிபாதி, சுந்தர், பூவி, நடராஜன், உம்ரான் மலிக், அபிஷேக் சர்மா, அப்துல் சமாத், தேவ் அ வெரி ஸ்ட்ராங் சைடு. இப்போ நான் சொன்ன 11 தான் விளையாட போகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் பாலு கவர் ஆகிடுச்சு, ஸ்பின்னரும் கவர் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட லெவன் நல்ல சார், அவரை நோத்திட்டு இவரை போடலாம், இவர் பெஸ்ட்டு, இவர் எக்கனாமி, அவர் ஸ்ட்ரைக்கு, இவர் பவர் ஹிட்டர்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சோஷியல் மீடியா அதுக்கு தானே, ஏன்னா ஒப்பீனியன் டிபாஸ் பட் இன் மேட்டர். தென் அகைன் கமிங் பேக் டு டெத் போலிங், ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லதேன், டெத் போலிங், டெத் போலிங், என்ன டெத் போலிங், 20 ஓவர் மேட்ச், பேட் எல்லாம் இப்போ பெருசாகிடுச்சு, ஏன்னா வித்து பேட்டோட வித்து ஸ்ட்ராங் பேட்டு, போலிங் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, 5 பேர் தான் வெளியில் இருக்கலாம். இதில் வேறு ஸ்லோ ஓவர் ரேட் போட்டிங்கன்னா கடைசி 5 ஓவரில் 4 பேர் தான் வெளில இருக்கலாம், இல்லைன்னா 5 பேர் தான் அலௌடு. ஸ்மால் பவுண்ட்ரி, யூனோ, பேட்டிங் பிச்சஸ்ஸு, ஈஸியாக சிக்ஸஸ் ஃபோர்ஸில் கனெக்ட் கூடிய பிளேயர் இருக்கும்போது டெத் போலிங்னா என்ன, ஓவரில் 2 ரன்னோ 3 ரன்னோ கொடுத்து 2-3 விக்கெட் எடுக்கிறது தான் டெத் போலிங். அந்த மாதிரி யாருமே இல்லை, மலிங்கா பிரவாக்கு அப்புறம் யாருமே பார்க்கல. ஸோ எப்படி இருந்தாலும் எஜ்ஜாகி போர் போயிடும். டெத் போலிங் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், டெத் போலிங் என்ன 70 ஆல் அவுட் பண்ணுவீங்களா, 50 ஆல் அவுட் பண்ணுவீங்களா? நடக்க போகிற 74 மேட்சில் மேபி 1-2 மேட்ச் தான் 100 கீழே ஆல் அவுட் ஆவாங்க, மற்றது எல்லாமே அபவ் 150 தான். எஸ்ஆர்ஹெச் இஸ் அ சைட், 150 கூட அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். தே அப்ரூவ்ட் ஆல்வேஸ் தே பிஃபோர் தே யூஸ் டு ஹேவ் ராஷித் கான் அண்ட் ஆல், ராஷித் கான், முஜிபின் நவீன விளையாண்ட டீம். இப்போ இந்த ஸ்பின்னரும் ஆதர் ரஷீத் அண்ட் வாஷிங் வெரி குட் பிளேயர், வீ நோ
வெரி குட் ஸ்பின்னர், மேட்ச் வின்னர்ஸ் அவங்கெல்லாம். அண்ட் டெத் ஓவர் சேஸ் ஓப்பன் டாப் ஆர்டரில் யாராவது ஒருத்தர் நீங்கள் அவுட் பண்ணலன்னா டெத் போலிங்கில் யார் போட்டாலும் அடிதான் விழும். மெயின் மந்த்ரா 15 ஓவருக்குள்ளே அவுட் பண்ணுங்கள் டாப்பில் இருக்கிற 4-5 பேரை. டெத் ஓவர் டெய்லண்டர் வந்தால் டெத் போலிங் வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடைசியில் பேட்டிங் வரல சாஹல் இவரெல்லாம் பேட்டிங் வந்தாருன்னா மேபி உங்கள் டெத் போலிங் பும்ரா இவங்களாம் பேட்டிங் வரும்போது டெத் போலிங் எப்படி 2-2 தான் கொடுத்தேன்லாம். ஹாரி ப்ரூக்கோ இல்லைன்னா ஆண்ட்ரூ ரசெல்லாம் வந்து லாஸ்டில் விராட் கோலி இவங்களாம் நின்றுருந்தேன் எங்கேருந்து அடிக்குது? ரவீந்திர ஜடேஜாவோ இன்னும் பென் ஸ்டோக்ஸோ சாம் கரன் இவங்களாம் வந்து பேட்டிங்கில் எண்டில் நின்னாங்கன்னா ஹார்திக் பாண்டியாலாம் இவன் டெத் போலிங் வில் நாட் ஹெல்ப். ஸோ லீவ் தட் டெத் போலிங் டெத் போலிங் ஒரு ஓவர் மேபி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டில் ஏதாவது 1-2 மேட்ச் வேணால் டெத் போலிங் காப்பாற்றும். மற்றபடி 15 ஓவருக்குள்ளே ஆல் அவுட் பண்ணுங்கள் டாப் அவுட் பண்ணுங்கள் டாப் ஆர்டர். யாராவது ஒரு பேட்ஸ்மேன் நின்னா கூட போதும் இந்த லைன் எப்படி ஹாரி ப்ரோக்லாம் நின்னா டெத் போலிங் எடுத்துகிட்டு போலிங்க யாரை வேணாலும் கிளியன்னு கீச்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் பேட்டிங் பிச்சு எல்லாமே மோஸ்ட்லி அவுட் ஃபீல்டு ஸ்லோவாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பவுண்டரி லைன் வரை சின்னதாகிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது அட் வில் தே வில் ஸ்கோர் அண்ட் எல்லாருமே அப் டு நம்பர் 8 நம்பர் 9 பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் எல்லா டீமும் அந்த டெத் போலிங் வில் நாட் ஹெல்ப். எனக்கு அந்த இது புரியவே இல்லை. நீங்கள் தான் எல்லாம் டெத் போலிங் டெத் போலிங்னா இதுதான் டெத் போலிங் மலிங்க அடுத்தார் பாருங்கள் லாஸ்ட் பாலில் 1 வேணும் அவுட் பண்ணார் பாருங்கள் அதுதான் டெத் போலிங். அந்த மாதிரி யாருமே எந்த டீம்லேயும் கிடையாது. ஸோ அதனால் இந்த டீமுக்கு இல்லை அந்த டீமுக்கு இல்லை டெத் போலிங் இல்லைன்ற தியரியே விட்டுருங்க. ரைட், எந்த டீமாக இருந்தாலும் 10 ரன் கடைசியில் உள்ள தான் போகுது அன்லஸ் யூ ஆர் நம்பர் 9 நம்பர் 10 11 பேட்டிங். இந்த 3 பிளேயர் நம்பர் பிளே பண்ணால் தான் டெத் போலிங் எஃபெக்டிவாக இருக்கும். டாப் ஆர்டர் வச்சுருந்தா சான்ஸே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அடி தான். ரைட், பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. இதான் என்னோடய டீம் ரொம்ப அவ்வளோன்னு பேசிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் கேப்டன் யாரு தெரியலையே, மேபி புவனேஸ்வர் குமார் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, வில் வெயிட் அண்ட் சி. மயங்க அகர்வாலில் போடுவாங்களா தெரியல, ஏன்னா பஞ்சாப் ஒரு சரியில்லைன்னு தான் அமுச்சு விட்டாங்க கேப்டன் சரியில்லைன்னு. ஆஸ் அ பிளேயர் இஸ் ஓகே. ஏன்னா ராகுல் திரிபாதி கூட 150 பிளஸில் ஸ்ட்ரைக் ரேட்டில் பண்ணுறவர், டாப் 6 ஹெவி தான், பயங்கரமாக ஸ்கோர் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே. ஹாரி ப்ரூக் வெரி குட் பாய், மொத்தத்தில் ஷாப்பிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. பிரான் லாரா வெரி குட் திங்கிங், இன்னும் ஹையஸ்ட் ஸ்கோர் அவர் தான் 400 அடிச்சிருக்காரு ஒரே இன்னிங்ஸில். ஹையஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் இன்னிங்ல 502 அவர் ஒருத்தர் அடிச்சார் கவுண்டியில். எனிவே உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.